அறிவலை நேயர்களே அன்பான வணக்கம். என்னங்க சம்மர் ஹாலிடேஸ் எப்படி கொண்டாடுறீங்க? சொந்தக்காரங்க வீடு, டூர், சினிமா, விளையாட்டு, கம்ப்யூட்டர் கிளாஸ்னு ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமும் போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறீங்களா? வாங்க வாசிப்போம். வாசிப்பதை பற்றி பேச நான் உங்கள் விஷாலி ஜெயசிகா, 10th T1. நெல் விளைந்த கதை லட்சுமி பாலகிருஷ்ணன் எழுதியுள்ள நூல். பால் எப்படி கிடைக்கிறது என்று இன்றைக்கு ஒரு குழந்தையை கேட்டால் பாக்கெட்டில் வருகிறது என்ற பதில்தான் கிடைக்கும். அதே போல் நம் உடலை வளர்த்து கொள்ளும் உணவுப் பொருள் எப்படி கிடைக்கிறது என்று இந்த கால நகரத்து குழந்தைகளுக்கு பெரிதாக எதுவும் தெரிவதில்லை. அதையெல்லாம் கதைப்போக்கில் விளக்குகிறது இந்நூல். அடுத்து நாம் பார்க்க போகிறது மாமல்லபுரம். மாமல்லபுரம் என்ற பெயரை சொன்னாலே எல்லாரும் சுற்றுலா போகணும்னு விருப்பப்படுவாங்க. அதற்கு காரணம் அது ஒரு கலை சின்னம், வரலாற்று சிறப்புடையது. ஆனால் நாம் இப்போ பார்க்க போகிற மாமல்லபுரம்னா டிஸ்கவரி பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை வாங்கி படித்தாலே சுற்றுலா போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க. படிக்க படிக்க சுவையாக இருக்கும். பீம் பேட்சா உதய சங்கத் எழுதியுள்ள நூல். மத்திய இந்தியாவில் உள்ள வித்திய மலைத்தொடரில் அமைந்துள்ள குகைகளில் 100,000 ஆண்டுகளுக்கு முன் ஆதி மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 8,000 ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் வரைந்த ஓவியங்கள் உள்ளன. இந்த பின்னணியில் இந்திய தொல்லியல் வரலாறு. ஆதி மனிதர்களை தேடி கேப்டன் பாலுவும் கீழடியின் ரகசியங்களை பாலுவுக்கு கூறிய ஆதனும் பாலுவும் பயணிக்கும் கதை. படிச்சுதான் பாருங்களேன், செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும். என் பெயர் வேனில். பள்ளி மாணவி ரமணி எழுதியுள்ள புதிய நாவல் இது. தன் கூட்டை தொலைத்துவிட்டு தேடுகிறது வேனில் என்கிற தேனி. அத்துடன் இணைந்து மதி தேன் சிட்டு, நாதன் வரி குதிரை, தெம்பா யானை ஆகியவை வேறு வேறு விஷயங்களை தேடி புறப்படுகின்றன. இதற்கிடையில் நடக்கும் பல்வேறு திருப்பங்கள் கொண்ட சாகச கதை. படித்தால் மகிழ்ச்சி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அம்மாடி அப்பாடி. அம்மாடி அப்பாடின்னு சொல்கிறதுனால பாட்டு நினச்சிக்காதீங்க, இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை எழுதினவர் சா மாடசாமி. குழந்தைகளிடம் உரையாடுவதன் அவசியத்தை சின்ன சின்ன கட்டுரையாக மனதில் விதைத்துவிடும் நல்ல புத்தகம். தேடி படிப்போம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது சின்னஞ்சிறு இளவரசன். காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம். உலக புகழ்பெற்ற இந்நூல் 100,000,000+ மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல கோடி புத்தகங்கள் விற்று உள்ளது. மனித குல அடிப்படை பண்புகளை சற்றே தத்துவ ரீதியிலாக சொல்லும் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை பெரியவங்க வாசித்து குழந்தைகளுக்கு சொல்லலாம். 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது நூலகம் கட்டுவேன் என்று சொன்னாராம் காந்தியடிகள். இந்த அறிவுரையில் உங்களுக்கு 6 புத்தகங்களை அறிமுகம் செய்திருக்கிறேன். மேலும் இது போன்ற பல நல்ல நல்ல புத்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கிறேன். இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது பி. விஷாலி ஜெயசிகா, பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி, வணக்கம்.